வெல்கம் டு வடச்சென்னை கிச்சன். இப்போது சுரக்கா உருண்டை கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல சுரக்காவை எடுத்துக்கோங்க. அந்த சுரக்காவை மேல் தோல் சீவிக்கணும். முதல்ல அதை சீவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ சுரக்காவை தோல் சீவிட்டேன். அதுக்கப்புறம் இதை துருவிக்கலாம். இப்போது துருவி எடுத்துகிட்டு வந்த சுரக்காவை இப்போ அதை எப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. திருவனத்தை வந்து நல்லா துருவி வச்சதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி துருவண்டை நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டுருங்க. இது மாதிரி இதை நல்லா புழிஞ்சு வச்சிட்டோம். இப்போ அந்த மீதி தண்ணி இருக்குது, அதையும் நல்லா வடிகட்டிடுறேன் நான். புழிஞ்சு வச்சதில் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒடிசா கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் கலந்துக்குங்க. கொஞ்சம் சீரகம், இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கலந்துக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு நான் போட்டு கலக்கிறேன். அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கடலை மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுன்னா விட்டுடலாம். அப்படி பத்தலைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பத்தலை இன்னும் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிறேன் நான். மொத்தம் நாலு ஸ்பூன் கலந்துருக்கிறேன் நான். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம அதில் போட்டுடலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இதை மாதிரி எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த உருண்டை வந்து நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி செவந்துருக்கணும். இந்த உருண்டையை இப்போ செஞ்சு வச்சிட்டோம். அடுத்தது இதுக்கு தேவையான கிரேவி பண்ணலாம். இப்போது கிரேவி செய்யறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் என்னென்ன பொருள் தாளிக்கிறதுக்குன்னு போடுறேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். இப்போது சீரகமும் சோம்பும் பொரிஞ்சிச்சு. இப்போது நான் அரைச்சி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ அந்த எண்ணெயை அந்த சோம்பு சீரகம் அது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். நான் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா தனியாக மிளகாலாம் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா அரைச்ச தூள் போட்டுக்கிறேன்.
நீங்கள் வந்து அதை மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தனியாகவே தனியாத்தூள், தனியாக காஞ்ச மிளகாத்தூள் அதை மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். சுரக்காவை புழிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை புழிஞ்சிட்ட பிறகு மீதி அதில் தண்ணி வடிதுலையே அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறேன். அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உருண்டை அதில் போட போகிறோம், அதனால் தண்ணி பத்தாது. அதுக்கு தகுந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கிரேவிக்கு அந்த தண்ணி கொதிக்குது, கிரேவி தண்ணி, அதில் அந்த உருண்டையை போட்டுடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி ஏற்றி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். அதில் அவ்வளோதான், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.